ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அதிமுக சார்பில் சென்னையில் பிரம்மாண்டமாக வந்து நடத்தினாங்க. இந்த விழாவுக்கு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின், தினகரன் இவங்களாம் கலந்துக்கணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாங்க. குறிப்பாக ஸ்டாலின் கலந்துக்கணும் அப்படின்னு அதிமுக சார்பிலேருந்து எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் இருக்கிற நட்பு பற்றியெல்லாம் பேசி வரவழைக்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில் ஸ்டாலின், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் ஆதாயத்துக்காண்டி தான் இந்த விழாவை நடத்துகிறீங்க, இதில் நான் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாலின் மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. இந்நிலையில் இந்த விழாவில் அதிமுகவோட மாவட்ட நிர்வாகிகள், நிறைய தொண்டர்கள், அதிமுகவை சேர்ந்த எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள், அதிமுகவை சேர்ந்தவங்கலாம் எம்ஜிஆரோட சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா சமாதிக்கு போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அதோடு நிறுத்திக்காம கருணாநிதி சமாதிக்கும் போய் அதிமுக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை திமுக நிர்வாகி அதை ஃபோட்டோ எடுத்து ஸ்டாலினுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சவுடனே ஸ்டாலின் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அரசியலில் என்னதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட கலைஞர் அப்படிங்கிறவங்க ஒரு மிகப்பெரிய தலைவர், அவங்களுக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. தன்னோட தந்தைக்கு வந்து அதிமுக தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தின விஷயம் ஸ்டாலினே வந்து நெகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு. இது குறித்து ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தின அதிமுக தொண்டர்களுக்கெல்லாம் தன்னோட நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.